மலைக்காடுகளின் ரம்யமான சூழல், பசுமை மாற தேயிலை தோட்டங்கள், தைல மரங்களின் வாசனைக்கு மத்தியில் சீராக பயணிக்கும் நீலகிரி மலை ரயில் இந்தியாவில் இயக்கப்படும் 4 மலை ரயில் சேவைகளில் ஒன்றாகும். ஆங்கிலேயர்களின் கோடைக்கால தலைநகராக செயல்பட்ட நீலகிரியில் ஆங்கிலேயர்கள் 1820களிலிருந்து குடியேற துவங்கினார்கள். 1853 ஆண்டு சென்னையிலிருந்து கோவை வரையிலான ரயில் பாதை அமைக்கும் பணி ஆரம்பமான போதே உதகை வரையில் ரயில் சேவையை இயக்க திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. ஜெர்மனியின் ஹார்ஸ் மலைத்தொடர்களில் இயக்கப்படும் ஏபிடி சிஸ்டம் போன்று இங்கே மலை ரயில் பாதை அமைக்கலாம் என்ற ஆலோசனை வழங்கப்பட்டது. 1882 ஆண்டு ரிகிராக் ரயில்வே பாதையை கண்டுபிடித்த எம் ரிகன்பர்க் நீலகிரி மலை ரயில் திட்டத்திற்கான முன்மொழிவை சமர்ப்பித்து அதில் வெற்றி பெற்றார். மெட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரையிலான மலைப்பாதை முதலில் அமைக்கப்பட்டு 1899 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி செயல்பாட்டுக்கு வந்தது. 1908 ஆண்டு குன்னூரிலிருந்து உதகைக்கு ரயில் பாதை நீட்டிக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் 1951 ஆண்டு தென்னிந்திய ரயில்வேயுடன் நீலகிரி மலை ரயில் பாதை இணைக்கப்பட்டது. இதிலேயே மிகவும் செங்குத்தான பாதையில் இயக்கப்படும் மீட்டர் கேஜ் ரயில் இதுவாகும். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் நீலகிரி மலை ரயிலை கடந்த 2005 ஆண்டு ஜூலை மாதம் 15 தேதி என்று உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. இந்த மலை ரயில் பாதையில் 13 ரயில் நிலையங்கள், 16 குகைகள், 250 பாலங்கள், 216 வளைவுகள் அமைந்துள்ளன. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரையில் நீராவி எஞ்சினால் இயக்கப்படும் இந்த ரயில் குன்னூரிலிருந்து உதகை வரை டீசல் எஞ்சினால் இயக்கப்படுகிறது. நாளொன்றுக்கு இருமுறை பயணங்களை மேற்கொள்கிறது இந்த நீலகிரி மலை ரயில். காலை மேட்டுப்பாளையத்திலிருந்து 7:10 உதகை நோக்கியும் பிறகு மதியம் 2 உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கியும் பயணம் செல்கிறது இந்த ரயில். சீசன் காலங்களில் டிக்கெட் கிடைப்பது மிகவும் சவாலான காரியம். IRCTCயில் முறையாக டிக்கெட்களை முன்பதிவு செய்து கொண்டால் கடைசி நேர இன்னல்களை தவிர்க்க முடியும். உதகையை நோக்கிய பயணம் 5 நேரத்திற்கு மேலாகும். மேட்டுப்பாளையம் நோக்கிய பயணம் 4 நேரத்திற்கும் அதிகமானது. சுற்றுலா விரும்பி மற்றும் வரலாற்றை அறிந்து கொள்ள பயணிக்கும் நபர்களாக நீங்கள் இருந்தால் தவறாமல் மேற்கொள்ள வேண்டிய பயணங்களில் இதுவும் ஒன்று.